ராஜஸ்தானில் பாஜக வெற்றி பெற்றால் ஊழல்வாதிகளின் அணி தூக்கி எறியப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள 200 தொகுதிகளுக்கு வரும் 25 தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்தல் பிரச்சார பேரணி கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மக்கள் பாஜகவை தேர்வு செய்தால் அம்மாநிலத்தில் இருந்து ஊழல்வாதிகளின் அணியை தூக்கி எறிவோம் என்று உறுதியளித்தார். மேலும் பாஜகவின் வெற்றியை தாய்மார்கள், சகோதரிகள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தென்காசி, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 24 தேதி வரை கடலோர தமிழகத்தின் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் பெரும்பாலானோர் பயணங்களை தவிர்த்ததால் ஒரே நாளில் திருச்சி, பெங்களூரு உள்ளிட்ட 6 விமான சேவைகள் ரத்தாகின. 13வது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் பல பரீட்சை நடத்தி வருகின்றன. இந்த போட்டியை காண ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருவதால் இன்று விமானங்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்தது. இதனையடுத்து சென்னையில் இருந்து திருச்சி செல்லும் விமானங்கள் மற்றும் சென்னையில் இருந்து பெங்களூரு செல்லும் விமானம் ஆகிய 3 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று பெங்களூருவில் இருந்து சென்னை வரும் விமானம், திருச்சியில் இருந்து சென்னை வரும் விமானங்கள் என 3 வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தஞ்சையில் உள்ள உணவகத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியை முன்னிட்டு இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து வாடிக்கையாளர்களுக்கு ஊழியர்கள் உணவு பரிமாறினர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இறுதிக் கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று பிற்பகல் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இறுதிப் போட்டியில் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த நிலையில் கிரிக்கெட்டை விளம்பரப்படுத்தும் நோக்கிலும் இந்தியா உலகக்கோப்பையை வெல்ல வாழ்த்து தெரிவிக்கும் தஞ்சை ரயில் நிலையத்தில் உள்ள உயர்தர சைவ உணவகத்தில் ஊழியர்கள் அனைவரும் இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து வாடிக்கையாளர்களுக்கு உணவுகளை பரிமாறியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. நீலகிரி மாவட்டம் உதகை மலை ரயில் போக்குவரத்து சேவை மீண்டும் தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை காரணமாக நீலகிரியில் கடந்த 3 தேதி கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து கடந்த 4 தேதி முதல் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. தற்போது சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து இன்று முதல் மீண்டும் மலை ரயில் போக்குவரத்து சேவை தொடங்கியுள்ளது. வார விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டதையொட்டி தமிழகம் முழுவதும் 1000 பக்தர்கள் விரதமிருந்து சபரிமலைக்கு யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். வழியில் குற்றாலத்திற்கு வருகை தந்து அருவிகளில் புனித நீராடும் ஐயப்ப பக்தர்கள் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு யாத்திரையை தொடர்கின்றனர். இதனால் குற்றாலத்தில் சபரிமலை சீசன் களை கட்டியுள்ளது. சீசன் தொடங்கி 3வது நாளான இன்று கூட்டம் கூட்டமாக ஐயப்ப பக்தர்கள் குவிந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கேரளாவில் பிரபல மலையாள நடிகர் வினோத் தாமஸ் காருக்குள் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐயப்பனும் கோஷியும் திரைப்படம் மூலம் பிரபலமடைந்தவர் வினோத் தாமஸ் ஜூன், ஹாப்பி வெட்டிங் உள்ளிட்ட படங்களிலும் அவர் நடித்துள்ளார். இந்த நிலையில் கேரள மாநிலம் கோட்டையத்தில் இருக்கும் உணவகம் அருகே நின்று கொண்டிருந்த காரில் இருந்து நடிகர் வினோத் தாமஸ் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல மலையாள நடிகர் வினோத் தாமஸ் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் கேரள திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தின் நா ரெடிதான் வீடியோ பாடலை படக்குழு வெளியிட்டது.
இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் லியோ திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது. எனினும் இந்த படம் வெளியாகி 12 நாட்களில் 540 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இந்த நிலையில் படத்தில் நா ரெடிதான் வீடியோ பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த பாடலில் இருந்த சர்ச்சையான வரிகள் படத்தில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்போது யூடியூபில் வெளியாகியுள்ள வீடியோ பாடலில் இடம்பெற்றுள்ளது. இணையத்தில் மீண்டும் பேசு பொருளாகி உள்ளது. நடிகை நயன்தாரா தனது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார். தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகை நயன்தாரா தனது 39வது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார். அவருக்கு ஏராளமான திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் கணவர் இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் இரு குழந்தைகளோடு அவர் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். தனது இன்ஸ்டா பக்கத்தில் நயன்தாரா பகிர்ந்துள்ள இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வார விடுமுறையொட்டி திருப்பதியில் ஏழுமலையானை தரிசிக்க அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் இன்று வார விடுமுறையொட்டி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். டெல்லியில் மின்சார பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். கேன் கட்சு மார்க் பகுதி அருகே ரோகினி செக்டார் 15 டிடிசி மின்சார பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிவுட் நடிகர் சல்மான்கான் நடிப்பில் வெளியான டைகர் 3 திரைப்படம் முதல் வாரத்தில் இந்தியாவில் மட்டும் 217 கோடியே 90 லட்சம் ரூபாயை வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது. இயக்குநர் மனிஷ் சர்மா இயக்கத்தில் நடிகர் சல்மான்கான் நடிப்பில் தீபாவளி என்று டைகர் 3 திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் கத்ரினா கைஃப், இம்ரான் ஹாஸ்மி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியான டைகர் 3 திரைப்படம் ஒரே வாரத்தில் இந்தியாவில் மட்டும் 217 கோடியே 90 லட்சம் ரூபாய் வசூலித்து சாதனை படைத்திருக்கிறது. தூம் பட இயக்குநர் சஞ்சய் காத்வி திடீரென்று உயிரிழந்தது திரைத்துறை வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2000 தேரே லியே மூலம் இயக்குநராக அறிமுகமான சஞ்சய் காத்வி யாஷ்ராஜ் பிலிம்ஸின் தூம் மற்றும் தூம் 2 ஆகிய 2 பிளாக்பஸ்டர் ஹிட்களை கொடுத்ததன் மூலம் பிரபலமானவர். 56 வயதான காத்வி இன்று அவரது இல்லத்தில் உயிரிழந்ததாக மூத்த மகள் சஞ்சனா தெரிவித்துள்ளார். சஞ்சய் காத்வி நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்ததாகவும் மாரடைப்பால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சஞ்சய் காத்வியின் மறைவுக்கு பாலிவுட் திரை உலகத்தினர் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா்.